ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சத்தான சுவையான கீரை கடையில் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம இதை மண்சட்டியில் செய்ய போகிறோங்க. மண்சட்டியில் செய்யும்போது நம்ம ஆரோக்கியமாகவும் அதே சமயத்தில் நல்லா சுவையாகவும் அந்த பசுமை மாறாகவும் மாறாத இருக்குங்க. இதுக்கே சிறுகீரை எடுத்துக்கிட்டேங்க. சிறுகீரையை ஆஞ்சிட்டு ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிட்டு எடுத்து நம்ம மண்சட்டியில் போட்டுக்கலாங்க. இந்த கீரை கடைகளுக்கு பூண்டு போட்டால் அவ்வளோ நல்லதுங்க. ஒரு 10-12 புல்லு பூண்டு போட்டுக்கலாங்க. ஒரு வெங்காயம் போட்டுக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. ஒரு 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா கீரையை திறந்து போட்டு வேக வச்சாதான், கீரையை திறந்து போட்டு வேக வைக்கும்போது நல்லா பசுமை மாறாத அதே பச்சை கலராக இருக்குங்க. அதே சமயம் டேஸ்ட்டாகவும் சத்தாகவும் இருக்குங்க. 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடணுங்க. நல்லா கொதித்து நல்லா அந்த காம்பு கீரையோட காம்பெல்லாம் தண்டெல்லாம் வந்து நல்லா மெத்துன்னு வேகிற வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். இதே நம்ம சிறு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கீரையை சாப்பிடும்போது சத்தாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குங்க. அதே சமயத்தில் மண் சட்டியில் செய்யும்போது இது இன்னும் உடலுக்கு ஆரோக்கியமாகவும் வாசனையாகவும் இருக்குங்க. பாருங்கள், கீரை நல்லா வெந்துடுச்சு. இந்த கீரை நல்லா வெந்துடுதா என்னென்னு பார்க்குறதுக்கு இந்த தண்டு எடுத்து இப்படி நம்ம நசுக்கி பார்த்தா பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பருப்பு மத்திலையாவது மத்தில் போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். இந்த எக்ஸஸாக இருக்கிற தண்ணியை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்துக்கலாம். வடித்து எடுத்துக்கிட்டு பருப்பு மத்திலையாவது, பருப்பு மத்தி இல்லாதவங்க இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் ரிவர்ஸில் ஒரு 2 சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், கீரையை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ கீரைக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ கீரைக்கு தேவையான தாளிப்பை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வடகங்க, 2 காஞ்ச மிளகாய் வாசனைக்காக. இதை கீரையில் போட்டு நல்லா கடைஞ்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள், சத்தான சுவையான சிறுகீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. இது எவ்வளோ மணமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குங்க. வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.